அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள வலிமை திரைப்படத்தின் அப்டேட் கேட்டு ரசிகர்கள் ஆர்ப்பரித்து வரும் நிலையில் படத்தின் வர்த்தகம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் அஜித், இயக்குனர் வினோத், தயாரிப்பாளர் போனி கபூர் ஆகியோர் மீண்டும் ஒருமுறை கூட்டணி அமைத்துள்ள திரைப்படம் வலிமை. இந்த படத்தின் அப்டேட் கேட்டு பல்வேறு வழிகளிலும் ரசிகர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். வலிமை அப்டேட், வலிமை அப்டேட், அஸ்வின் வலிமை அப்டேட். ஸ்ரீதேவி மறைந்தபோது அவரது கணவரான போனி கபூர் தயாரிப்பில் இரண்டு திரைப்படங்களை நடித்துக் கொடுக்க சம்மதித்த அஜித் முதல் திரைப்படமாக நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலும் இரண்டாவதாக வலிமை திரைப்படத்திலும் நடித்து முடித்துள்ளார். ஹிந்தி ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை திரைப்படம் விமர்சன ரீதியில் பெரும் பாராட்டை பெற்றிருந்தாலும் வர்த்தக ரீதியில் விநியோகஸ்தர்களுக்கு 5 கோடி ரூபாய் முதல் 6 கோடி ரூபாய் வரை இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அஜித் வினோத் கூட்டணியில் மீண்டும் உருவாகி வரும் வலிமை திரைப்படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. விஸ்வாசம் திரைப்படம் தமிழக அளவில் ஈட்டிய வர்த்தகத்தை இலக்காக வைத்து வலிமை திரைப்படத்தை விற்பனை செய்ய முயற்சிகள் துவங்கின. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக விநியோகஸ்தர்கள் இழப்பை ஈடுகட்ட வலிமை திரைப்படத்தின் வர்த்தகத்தின் போது இடையூறு செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கோபுரம் பிலிம்ஸ் அன்புவிடம் படத்தின் வர்த்தக உரிமையின் பொறுப்பை படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் வழங்கியுள்ளார். மதுரை அன்பு வர்த்தகத்தை கையாண்டால் விநியோகஸ்தர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப மாட்டார்கள் என்பதால் போனி கபூர் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளார். போனி கபூருடன் திரைப்பட தயாரிப்பு உள்ளிட்ட பல வணிகத்திலும் மிக நெருங்கிய நட்பு பாராட்டி வரும் ஜீ நிறுவனம் வலிமை திரைப்படத்தின் தொலைக்காட்சி மற்றும் ஓடிடி உரிமையை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருகிறது. இதே வேளையில் அமேசான் நிறுவனம் படத்தின் வலைதள வெளியீட்டு உரிமையான ஓடிடியை தன்வசப்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. படத்தின் படப்பிடிப்பு உள்ளிட்ட பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் திரைப்படத்தின் முதல் தோற்றம் வெளியாவதற்கு முன்னரே படத்தின் ஒட்டுமொத்த வணிகமும் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.